அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இறுதியாக கற்ற பகுதியவியலினுடைய தொடர்ச்சியினை பார்த்துக் கொள்வோம் அந்த வகையில் வேகத்துடன் செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கும் ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து அது நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ள அதிலிருந்து ஒரு பொருள் தவறுதலாக விழுகிறது பின்வருவனவற்றை நிலத்தை அடிக்கெடுக்கும் நேரம் அடிக்கெடுக்கும் நேரம் பொருள் இயங்கிய மொத்த தூரம் பொருள் நிலத்தை அடிக்கும் போது நிலத்திலிருந்து ஹெலிகாப்டரின் உடைய உயரம் என்பன யார் மாணவர்களே மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் டென் மீட்டப் சிக்கன் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கின்ற ஹெலிகாப்டர் ஒன்றில் அது நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ள போது அது நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ள போது அதிலிருந்து ஒரு பொருள் தவறுதலாக விளவிடப்படுகிறது தவறுதலாக விளவிடப்படுகிறது பின்வருவனவற்றை காண்க ஒன்று அது நிலத்தை அடிக்கெடுக்கும் நேரம் அது நிலத்தை அடிக்கெடுக்கும் நேரம் பொருள் இயங்கிய மொத்த தூரம் பொருள் நிலத்தை அடிக்கும் போது உயரம் என்பதை யாரு தரையிலிருந்து நானூறு மீட்டர் உயரத்தில் ஹெலிகாப்டர் உள்ள போது மாணவர்களே தரையிலிருந்து நானூறு மீட்டர் உயரத்தில் ஹெலிகாப்டர் நிலைக்குத்தாக மேல் நோக்கி டென் மீட்டப்பு செக்கன் வேகத்துடன் இயங்குகிற நேரம் அதிலே இருந்த ஒரு பொருள் தவறுதலாக உளவுடப்படுமாக இருந்தால் ஹெலிகாப்டரின் வேகம் என்னவோ அந்த வேகம் பொருளுக்கு இருக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து தவறுதலாக பொருள் விளவிடப்படுகிற நேரம் ஹெலிகாப்டருக்கு அந்த கணத்தில் என்ன வேகம் இருக்குமோ அந்த வேகம் பொருளுக்கும் இருக்கும் ஆக பொருளுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில் டென் மீட்டப்பு சிக்கன் டென் மீட்டப்பு சிக்கன் வேகம் இருக்கும் பொருளுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில் டென் மீட்டப்பு சிக்கன் வேகம் இருக்கும் பொருள் தவறுதலாக விளவிடப்படுகிற நேரம் ஹெலிகாப்டருக்கு என்ன வேகம் இருக்குமோ அந்த வேகம் இருக்கும் நிலைக்குத்தாக மேல் நோக்கி தென்மீட்டப்பு தவறுதலாக விளவிடப்படுகிற பொருளினுடைய வேகம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி தென் மீட்டப்பு சிக்கனாக இருக்கும் ஒரு விஷயம் அது நிலத்தை அடிக்கெடுத்த நேரம் அது நிலத்தை அடிக்கெடுக்கும் நேரம் என்கின்ற போது மாணவர்களே துணிக்கையினுடைய ஆரம்ப வேகம் துணிக்கையினுடைய ஆரம்ப வேகம் நிலைக்குத்தாக 10 மீ/செகண்ட் ஆகவே நிலைக்குத்தாக மேல் நோக்கி s ut 1/2 at² 10 இயக்கவியற் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது மேல் நோக்கி s ut 1/2 at² சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது மேல்நோக்கிய திசையில் என்கின்ற மூன்றாம் இயக்கவிய சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது துணிக்கையினுடைய இந்த தானத்தில் இருந்து தரைக்கான தரைக்கான தூரம் அதாவது இடப்பேச்சு நாங்கள் மேல் நோக்கிய திசையில் ஆரம்ப வேகம் இருப்பதனால் இறுதித்தானம் திரையடை நேரம் இறுதி இறுதித்தானம் திரையடைகின்ற போது என்கின்ற போது துணிக்கையினுடைய இடப்பேச்சு என்பது ஆரம்ப வேகத்துக்கு எதிரான திசையில் இருப்பதனால் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் சமன் துணிக்கையினுடைய ஆரம்ப விகம் எப்பொழுதும் மேல் நோக்கிய திசையில் எப்பொழுதும் கீழ் நோக்கிய திசை கிராவிட்டி காணப்படும் எப்பவும் கீழ் நோக்கிய திசையில் கிராவிட்டி டென் மீட்டர் டென் மீட்டர் டூ ஆர் முழுகள் காணப்படும் என்பதனால் துணிக்கையினுடைய நாங்கள் இந்த சமன்பாட்டை மேல் நோக்கி பயன்படுத்துவதனால் என எழுத மாணவர்களே ஆரம்ப வேகத்துக்கு எதிரான திசையில் இறுதித்தானம் இறுதித்தானத்துக்கும் ஆரம்பத்தானத்துக்கும் இடையான இடப்பேச்சு ஆரம்ப வேகத்துக்கு எதிரான திசையில் இருப்பதனால் மைனஸ் போர் ஹண்ட்ரட் ஆரம்ப வேகம் நாங்கள் எடுத்த திசையில் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற திசையில் ஆரம்ப வேகம் டென் இன்டு டி ஹாஸ் எப்பொழுதும் ஆர்முடுகள் கீழ் நோக்கி காணப்படுவதனால் மைனஸ் டென் இன்டு டி ஸ்காட் என எழுதலாம் ஆகவே இது ஒரு இருபடி சமன்பாடு இது ஒரு இருபடி சமன்பாடு மாணவர்களே ஆகவே நாங்கள் இந்த ஒழுங்குபடுத்த வேண்டும் ஹண்ட்ரட் பக்கச் சுருக்கினால் ஐந்து என எழுதலாம் ரெண்டு பக்கமும் பெற்ற நேரம் எயிட்டி சமன் டூ t2 என எழுதலாம்

இந்த மைனஸ் எயிட் என்பது பொருத்தமற்றது நேரம் ஒரு பொழுதும் மறையில வராது ஆகவே மைனஸ் எயிட் என்பது பொருத்தமெற்றது ஆகவே டி செவன் டென் செக்கன் என்பது பொருத்தமான முடியாகும் ஆகவே மாணவர்களே அது நிலத்தை அடிக்கெடுத்த நேரம் என்பது டென் செக்கன் என்பதா மீண்டும் ஒரு முறை அவதானித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எழுதியது போல நீங்கள் மேல் நோக்கிய திசையில் எஸ் செவன் யூடி பிளஸ் காவே ஸ்குவாட் என்கின்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம் துணிக்கையினுடைய ஆரம்ப தானத்திற்கும் இறுதி தானத்திற்கும் இடையான தூரம் துணிக்கையினுடைய ஆரம்ப தானத்திற்கும் துணிக்கை நிறையை அடைகின்ற போது இறுதி தானத்திற்கும் இடையான தூரம் இடப்பேச்சு இந்த டிரெக்ஷன் ஆனால் துணிக்கிய நாங்கள் எறிகிற வேகம் ஆரம்ப வேகத்தினுடைய திசை மேல் நோக்கி ஆகவே ஆரம்ப இறுதி தானங்களுக்கு என்பது மைனஸ் போர் ஹண்ட்ரட் சமன் நாங்கள் பயன்படுத்துகிற திசையிலே ஆரம்ப வேகம் இருப்பதனால் டென் டைம்ஸ் டி ஆரம்ப வேகம் டென் இன்டு டி பிளஸ்

இந்த டென் டி அஞ்சாலை கொண்டு வந்தால் மைனஸ் டென் டி மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஜீரோ அஞ்சாலை இருமுறாமும் சுருக்கினால் டி ஸ்குவாட் மைனஸ் டூ டி மைனஸ் எயிட் டி செவன் ஜீரோ இதை நாங்கள் கேரணிகளினுடைய பெருக்கங்களாக எழுதலாம் ஆகவே டி மைனஸ் டென் இன்டு டி பிளஸ் எயிட் செவன் ஜீரோ என எழுதலாம் நீங்கள் ஓஎல்லிலே கற்றமாறு கற்றது போல டி ஸ்குவாட் மைனஸ் டூ தி டி மைனஸ் டூ தி மைனஸ் எயிட்டி செவன் ஜீரோ ஆகவே மாணவர்களே மைனஸ் டெண்டு

அல்லது எயிட் செகண்ட் என புறப்படும் இந்த நேரம் ஆகவே டி செவன் என்பது பொருத்தமானபடியாகும் ஆகவே நிலத்தை அடிக்கெடுத்த நேரம் என்பது நிலத்தை அடிக்கெடுத்த நேரம் என்பது டென் செகண்ட் நிலத்தை அடிக்கெடுத்த நேரம் என்பது டென் செகண்ட் ஆஃப் பொருள் இயங்கிய மொத்த தூரம் பொருள் இயங்கிய மொத்த தூரம் மாணவர்களே துணிக்கையினுடைய ஆரம்ப வேகம் மேல் நோக்கி டென் மீட்ட செக இது ஒரு செக்கண்ட்ல நான் ஏற்கனவே கூறியது போல இதனுடைய வேகம் ஒரு செக்கண்டில் ஒன் செகண்ட்ல இது வேகம் ஜீரோ ஆகும் ஏனெனில் கீழ் நோக்கிய திசையில் எப்பொழுதும் டென் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் முடுகள் இருக்குது இந்த துணிக்கு எப்பொழுதும் மேல் நோக்கி டென் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்டுடன் அமர் முடுகும் அதாவது ஒவ்வொரு செகண்ட்களும் இதனுடைய வேகம் டென் மீட்டர் செகண்டினால் குறையும் ஆகவே இந்த டென் மீட்டர் செகனை இலக்கெடுத்த நேரம் ஒன் செகண்ட் ஆகவே இது சென்ற தூரம் என்பது இந்த தூரம் என்பது இதிலிருந்து இந்த புள்ளிக்கான சூரம் என்பது சராசரி வேகம் தர நேரம் பத்தினதும் சைவரினதும் சராசரி பத்தினதும் சைவரினதும் சராசரி டென் பிளஸ் ஜீரோவின் கீழ் தர நேரம் சராசரி வேகம் தர நேரம் இதிலே இருந்து இஞ்சபூகம் எடுத்த நேரம் ஒன் செகண்ட் ஆகவே பத்து சக சைபர் கீழ் ஐந்து தர ஒன்று ஐந்து ஐந்து மீட்டர் என்பதாம் அல்லது மாணவர்களே மேல் நோக்கிய திசையில் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் இங்கு கூறியது போல மேல் நோக்கிய திசையில் விவர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் டூ ஏஎஸ் என்கின்ற சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் மேல் நோக்கிய திசையில் வி

எப்பொழுதும் கிராவிட்டிகள் நோக்கி காணப்படும் ஆகவே மைனஸ் டென் இன்டு மாணவர்களே சீரோ சமன் நூறு சகதர சய சய ரெண்டு தர பத்து இருபது எஸ் இந்த இருபது இங்கால கொண்டு வந்தால் பிளஸ் இருபது எஸ் சமன் நூறு ஆகவே எஸ் சமன் ஐந்து மீட்டர் என்பதா ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போல எரியற் புள்ளிக்கும் அதி உயர் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் ஐந்து மீட்டர் நான் இங்கு கூறியது போல மேல் நோக்கி வீவர்கம் சமன் யூவர்கம் பிளஸ் டூ ஏஸ் என்கின்ற சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் அதி உயர் உள்ள ஓடு வேகம் ஜீரோ

ஆகவே மாணவர்களே கவனித்துக்கொள்ளுங்கள் இந்த எரியற் புள்ளிக்கும் அதி உயர் புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் இதுக்கும் இந்த அதி உயர் புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் அதி உயர் புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் ஐந்து மீட்டர் அவர் துணிக்க இங்கே போய் இங்கே வந்தா பத்து மீட்டர் அப்புறம் இருந்து தரைக்கு வந்து விழுந்தால் நானூறு மீட்டர் ஆகவே சக அஞ்சு பத்து சக நானூறு நானூற்றி பத்து மீட்டர் என்பது துணிக்கை இயங்கிய தூரம் என்பதா துணிக்கை இயங்கிய மொத்த தூரம் என்பது நானூற்றி பத்து மீட்டர் என்பதாகும் அதாவது இதிலே இருந்து இங்கே போனா அஞ்சு இதிலே இருந்து இங்கே வந்தால் அஞ்சு இங்கே வந்தால் நானூறு ஆகவே நானூற்றி பத்து மீட்டர் என்பது துணிக்கை இயங்கிய மொத்த தூரமாகும் அது அழகாக கூறப்பட்டிருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது ஐந்து கீழே திரும்ப வந்த தூரம் ஐந்து எரியற்புள்ளியில இருந்து தலைக்கு வந்த தூரம் நானூறு ஆகவே நானூற்றி பத்து மீட்டர் என்பதா பத்து செகண்டில் கெலிகாப்டர் சென்ற தூரம் அதாவது ஹெலிகாப்டர் சென்ற தூரம் மாணவர்களே பொருள் நிலத்தை அடிக்கும் போது நிலத்தில் இருந்து ஹெலிகாப்டரினுடைய உயரம் யாது ஹெலிகாப்டர் மேல் நோக்கி மாறா வேகத்தோடு கூறவடினால் அது தரிய அடிக்கெடுத்த நேரம் அந்த பொருள் தரிய அடிக்கெடுத்த நேரம் டென் செகண்ட் அந்த டென் செகண்டில் இந்த ஹெலிகாப்டர் மேலே போன தூரம் இந்த கெலிகாப்டர் மேலே போன தூரம் மாணவர்களே இந்த கெலிகாப்டர் மேலே போன தூரம் மேலே தூரம் வேகம் செகண்ட் நிலைக்குத்தாக மேல் நோக்கி பொருள் தரியை அடிக்கடுத்த நேரம் பொருள் தரியை அடிக்கெடுத்த நேரம் டென் செகண்ட் அந்த டென் செகண்டுக்கு ஹெலிகாப்டர் மேல போன தூரம் நூறு மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் நூறு மீட்டர் என்பதா அதாவது பத்து செகண்ட் ஹெலிகாப்டர் இதில இருந்து போன தூரம் பத்து தர பத்து நூறு மீட்டர் தரையில இருந்து ஹெலிகாப்டரின் ஆரம்ப புள்ளிக்கான தூரம் நானூறு அப்ப நானூறும் நூறும் ஐநூறு மீட்டர் என்பது விடையா அதாவது பொருள் நிலத்தை அடிக்கும் போது நிலத்திலிருந்து ஹெலிகாப்டரினுடைய உயரம் ஹெலிகாப்டர் மாறாவேகம் செக நிலைக்குத்தாக செல்கிறது ஆகவே பொருள் தரியை அடிக்கடுத்த நேரம் தென் சிக்கன் அந்த டென் செகண்ட்ல ஹெலிகாப்டர் போன தூரம் நூறு மீட்டர் தரையில் இருந்து ஹெலிகாப்டரின் ஆரம்ப புள்ளிக்கான தூரம் நானூறு மீட்டர் ஆகவே நானூறும் நூறும் ஐநூறு மீட்டர் என்பது விடையா இதே போன்ற அடுத்த வினாவினை அவதானித்துக் கொள்வோம் இதே போன்ற அடுத்த வினாவினை அவதானித்துக் கொள்வோம் இருபது மீட்டப்பு செகண்ட் வேகத்துடன் இருபது மீட்டப்பு செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கின்ற ஹெலிகாப்டர் ஒன்றில் இருந்து அது முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ள போதும் அதிலிருந்து ஒரு பொருள் தவறுதலாக விழுகிறார் பின்வருவனவற்றை காண்க அது நிலத்தை அடியெடுத்த நேரம் பொருள் இயங்கிய மொத்த தூரம் பொருள் நிலத்தை அடிக்கும் கணத்தில் நிலத்தில் இருந்தான ஹெலிகாப்டரின் உயரம் என்பன யார் இருபது மீட்டர் பேசிக்கன் மாறா வேகத்துடன் இருபது மீட்டர் பேசிக்கன் மாறா வேகத்துடன் நிலைக்குத்தாக மேலே எழுந்து கொண்டிருக்கின்ற ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து அது நிலத்திலிருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ள போது அதிலிருந்து ஒரு பொருள் தவறுதலாக காண்க பின்வருவனவற்றை அது நிலத்தை அடியெடுத்த மொத்த தூரம் பொருள் தர தரையை அடைகின்ற போது ஹெலிகாப்டர் தரையில் இருந்து அடைந்த உயரம் என்பன யாரு ஆக மாணவர்களே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த வினாவில் மேல் நோக்கிய திசையில் எஸ் எம்என் யூடியூப்ளஸ் காவேட்டி ஸ்கியாட் என்கின்ற சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது மேல் நோக்கிய எஸ் எம்என் யூ டீப்ளி ஸ்குவாட் என்கின்ற சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது தரையில் இருந்து தரையில் இருந்து மாணவர்களே தரையில் இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் உயரத்தில் முன்னூறு மீட்டர் உயரத்தில் ஹெலிகோப்டர் மேல் நோக்கிய திசையில் வேகத்துடன் பயணம் செய்து கொண்டிருக்கிற முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ள போது ஹெலிகாப்டர் மேல் நோக்கி நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருபது மீட்டர் செகண்ட் மாறா வேகத்துடன் இயங்கிக் கொண்டுள்ள போது தவறுதலாக ஒரு பொருள் இருந்தால் நான் ஏற்கனவே கூறியது போல பொருளினுடைய வேகம் என்பது பொருளினுடைய வேகம் ஹெலிகாப்டரிலிருந்து தவறுதலாக விளவிடப்படுகின்ற அந்த பொருளினுடைய வேகம் ஹெலிகாப்டரின் வேகமாக இருக்கும் அது டுவெண்டி மீட்டர்

என்கின்ற சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தலாம் ஆக ஆரம்ப மீண்டும் தரையை அடையும் எடுத்த நேரம் என்பது வினாவா ஆகவே ஆரம்ப வேகத்தினுடைய திசையில் நாங்கள் இயக்கவிய சமன்பாட்டை பயன்படுத்துவதனால் நாங்கள் மேல் நோக்கிய திசையில் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையான இடப்பேச்சு என்பது கீழ் நோக்கி காணப்படுகிறது இந்த முன்னூறு மீட்டர் ஆகவே மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் என எழுத வேண்டும் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் சமன் நாங்கள் துணிக்கையினுடைய ஆரம்ப வேகம் நாங்கள் பயன்படுத்துகின்ற சமன்பாட்டினுடைய நாங்கள் சமன்பாட்டை மேல் நோக்கி பயன்படுத்துறோம் ஆரம்ப வேகமும் மேல் நோக்கி இருக்கிறது ஆகவே ஆரம்ப வேகம் டுவெண்ட்டி இன்டு டி ஹாஃப் டைம்ஸ் எப்பொழுதும் கிராவிட்டி கீழ் நோக்கி இருப்பதனால் என எழுதலாம் இவை காவி சமன்பாடுகள் என்பதனால் திசையை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மாணவர்களே மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் செமன் டுவெண்ட்டி டைம்ஸ் டி

ரெண்டு இலக்கங்களினுடைய பெருக்கம் அறுபதை தர வேண்டும் அது பத்து தர ஆறு அறுபது ஆகவே நீங்கள் கற்றவாறு இந்த இருவடி சமன்பாட்டை டி பிளஸ் டென் செமன் ஜீரோ என எழுதலாம் டி பிளஸ் சிக்ஸ் இன்டூ டி மைனஸ் டென் செவன் ஜீரோ என எழுதலாம் கேரணிகளினுடைய பெருக்கமாக எழுதலாம் ஆகவே டி செமன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் செகண்ட் அல்லது டி செமன் டென் செகண்ட் என புறப்படம் நேரம் ஒரு பொழுதும் மைனஸில் வர முடியாது ஆகவே டி செமன் டென் செக்கன் என்பது பொருத்தமானபடியாகும் ஆகவே தவறுதலாக விளவிடப்பட்ட பொருள் மீண்டும் தனியை அடியெடுத்த நேரம் டென் செகண்ட் என்பதாகும் மீண்டும் தனியை அடியெடுத்த நேரம் டென் செகண்ட் என்பதாகும் ஆகவே மாணவர்களே இந்த ஹெலிகாப்டரிலிருந்து விளவிடப்படுகிற பொருள் தவறுதலாக விளவிடப்படுகிற பொருள் ஹெலிகாப்டருக்கு அந்த நேரத்தில் அந்த கணத்தில் என்ன வேகம் இருக்குமோ அந்த வேகம் பொருளுக்கு இருக்கும் ஆக ஹெலிகாப்டர் இருபது மீட்டர் பே வேகத்துடன் இருப்பதனால் பொருளினுடைய வேகம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி டுவெண்டி மீட்டர் பே இருக்கும் ஆகவே மேல் நோக்கிய திசையில் எசமென் பியூட்டி பிளஸ் என்கின்ற மூன்றாம் இயக்கவியற் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது மூன்றாம் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது மூன்றாம் இயக்கவியற் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது திசையை கருத்தில் கொள்ள வேண்டும் மேல்நோக்கிய திசையில் எஸ் எம்என் யூட்டி பயன்படுத்துவோம் ஏனெனில் ஆரம்ப வேகம் நிலைக்குத்தாக மேல்நோக்கி நோக்கி இருப்பதனால் ஆ நிலைக்குத்தாக ஆரம்ப வேகம் இருப்பதனால் மேல்நோக்கிய திசையில் நீங்கள் சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் எசெகன் யூட்டி ப்ளஸ் ஆனால் துணிக்கை இப்படி மேலே போய் கீழே வந்து தரையை விழுகிறது ஆரம்பத்தானத்திற்கும் இறுதித்தானத்திற்கும் இடையான இடப்பேச்சி என்பது கீழ்நோக்கி இருப்பதனால் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் சமன்

ஆகவே டி செமன் சிக்ஸ் அல்லது டி செமன் டென் செகண்ட் நேரம் ஒருபொழுதும் மறையில் வர முடியாது ஆகவே டி செமன் டென் செகண்ட் என புறப்படும் ஆகவே இந்த பொருள் மீண்டும் தனியை அடியெடுத்த நேரம் டென் செகண்ட் என்பதாகும் உண்டு இரண்டாவது மாணவர்களே இந்த பொருள் இயங்கிய மொத்த தூரம் என்பது இரண்டாவது வினாவாகும் பொருள் இயங்கிய மொத்த தூரம் என்பது இரண்டாவது வினாவா இந்த பொருள் விளவிடப்படுகிற போது தரையிலிருந்து இந்த பொருள் விளைவிடப்படுகிற போது தரையிலிருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது விளவிடப்படுகிற போது பொருளினுடைய வேகம் மீட்டர் இது அதியர் ஊழிய அடைகின்ற போது இதனுடைய வேகம்

அதாவது மேல் நோக்கி ஒவ்வொரு செக்கனும் தென் மீட்டப்பு செக்கனால் வேகம் குறையும் ஒவ்வொரு செக்கனும் அது செக்கனால் வேகம் குறையும் ஆகவே இந்த இருவரையும் விளக்கெடுக்கின்ற நேரம் ரெண்டு செக்கன் ஆகும் ஆகவே இது அரியர் புள்ளியை அடியெடுத்த இந்த நேரம் இந்த இயக்கத்திற்கான நேரம் இரண்டு செக்கன் ஆகவே இந்த தூரம் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல சராசரி வேகம் தர நேரம் இருவதினாலும் சைபரி சராசரி இருபது சக சைபர் கீழ் ரெண்டு தர இதிலிருந்து இங்க பூகெடுத்த நேரம் ரெண்டு செகண்ட் இருபது சக சைவர் இருபது அதை ரெண்டால பிரிச்சால் பத்து தர ரெண்டு இருபது மீட்டர் ஆவே மாணவர்களே இந்த தவறுதலாக உளவிடப்பட்ட புள்ளியிலிருந்து துணிக்கை உயர் புள்ளியை அடையும் போது அடைவதற்கான இந்த தூரம் டுவெண்டி மீட்டரா ஆகவே துணிக்கை இயங்கிய மொத்த தூரம் என்பது இந்த இருபது மீட்டர் மீண்டும் இவ்விடத்துக்கு வேற எடுக்கிற நேரம் இருபது மீட்டர் மீண்டும் தரையை நோக்கி வார தூரம் முன்னூறு மீட்டர் ஆகவே முன்னூற்றி நாற்பது மீட்டர் என்பதா முன்னூற்றி நாற்பது மீட்டர் என்பதாகும் ஆகவே துணிக்கை இயங்கிய மொத்த தூரம் என்பது இந்த இருபது மீட்டர் திரும்ப இயங்கிய தூரம் இருபது மீட்டர் இந்த தூரம் முன்னூறு மீட்டர் ஆகவே முன்னூற்றி நாற்பது மீட்டர் துணிக்கை இயங்கிய மொத்த தூரமாகும் அல்லது மாணவர்களே நீங்கள் இயக்கவியல் சமன்பாட்டை பயன்படுத்தலாம் நான் இங்கே கூறியது போல மேல் நோக்கிய திசையில் பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் டூ ஏஎஸ் என்கின்ற சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது துணிக்கை தனையில் இருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் விளவிடப்படுகிறது தவறுதலாக விளவிடப்படுகிறது அதனுடைய வேகம் செகண்ட் அது அதியர் புள்ளியை அடைகின்ற போது அதனுடைய ஆகவே மாணவர்களே இந்த இந்த விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்து அதியர் புள்ளிக்கான இடப்பேச்சு எஸ் என எழுதுவோம் எஸ் என குறிப்போம் ஆகவே இதிலிருந்து இதுக்கு இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு மேல் நோக்கிய திசையில் பிளஸ் டூ ஏ என்கின்ற நான்காம் இயக்கவியற் சமன்பாட்டை பயன்படுத்துகின்ற போது அதி உயர் புள்ளியில் உள்ள போது வேகம் ஜீரோ ஜீரோவினுடைய வெர்க்கம் ஜீரோ வெக்கம் ஜீரோ இருபதினுடைய வெக்கம் இருபதின் வெக்கம் நானூறு

இருபதனுடைய வெக்கம் நானூறு என் கீழ் இருபது சமன் இருபது மீட்டர் என்பதா அதாவது மாணவர்களே இந்த உயரம் எச் எச் அல்லது அல்லது எஸ் என்று எழுதினால் அது இருபது மீட்டரா பொருள் இயங்கிய மொத்த தூரம் மாணவர்களே பொருள் இயங்கிய மொத்த தூரம் என்பது இந்த இருபது மீட்டர் மீண்டும் இயங்கிய தூரம் இருபது மீட்டர் தரையிலிருந்து விளவிடப்பட்ட புள்ளிக்கான உயரம் முன்னூறு மீட்டர் அவை இருவது சக இருபது சக முந்நூறு முன்னூற்றி நாற்பது மீட்டர் என்பதாகும் அதாவது இன்னும் ஒரு இருவது ஆகவே விடை மாணவர்களே முன்னூற்றி நாற்பது மீட்டர் என்பதாகும் அதாவது பொருள் இயங்கிய தூரம் முன்னூற்றி நாற்பது மீட்டர் என்பதாகும் இந்த தவறுதலாக விளவிடப்பட்ட பொருள் மீண்டும் தரையை அடிக்கெடுத்த நேரம் தவறுதலாக விளவிடப்பட்ட பொருள் தரையை அடிக்கெடுத்த நேரம் டென் செகண்ட் என கண்டோம் அந்த டென் செக்கண்டில் அந்த டென் செக்கண்டில் தரையில் இருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் இருந்த ஹெலிகாப்டர் மேல் நோக்கி மாறாவேகம் இருபதுடன் பயணம் செய்த இந்த ஹெலிகாப்டர் தவறுதலாக விளவிடப்பட்ட பொருள் தரையை மீண்டும் அடிக்கடுத்த நேரம் சென்ற தூரம் இருபது தர பத்து இருநூறு மீட்டரா இருபது தர பத்து இருநூறு மீட்டர் என்பதா ஆகவே பொருள் தரையை அடிக்கிற நேரம் ஹெலிகாப்டர் தரையில் இருந்தான உயரம் ஹெலிகாப்டரினுடைய தரையில் இருந்தான உயரம் என்பது முன்னூறு சக இருநூறு ஐநூறு மீட்டர் என்பதா முந்நூறு சக இருநூறு ஐநூறு மீட்டர் என்பதாகும் மாணவர்களே முன்னூறு சக இருநூறு ஐநூறு மீட்டர் என்பதாகும் அதாவது பொருள் தரை அடிக்கும் நேரம் ஹெலிகாப்டர் தரையில் இருந்தான உயரம் ஹெலிகாப்டரினுடைய தரையில் இருந்தான உயரம் ஐநூறு மீட்டர் என்பதாகும் நாங்கள் இதே போன்ற வினாக்களை பயிற்சி வினாக்கள் செய்கின்ற போது பின்னர் கற்றுக்கொள்வோம் ஆக நாங்கள் மிக முக்கியமான அடுத்த விடயத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அதாவது விரைவுகள் கிராஃப் விரைவுகள் என்கின்ற விடயம் பகுதியவியல்லே மிகவும் முக்கியமான விடயமாக பங்களிக்கின்ற ஒரு விடயம் இந்த விரைவுகள் ஆக இந்த விரைவுகளில் நாங்கள் முதலாவதாக கேட்க இருக்கின்ற விடயம் தூர நேர விரைவு தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தூர நேர விரைவு தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தூர நேர விரைவு தூரம் என்பது எண்ணிக்கணியம் குவாண்டிட்டி அதாவது பருமனை மட்டுமுடைய பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் ஆகும் பருமனை மட்டும் கொண்ட பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் எனப்படும் தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தூர நேர விரைவு ஒரு தூர நேர விரைவினுடைய படித்திறன் ஒரு தூர நேர விரைவனுடைய பளித்திரன் மாணவர்களே தூர நேர வரைவனுடைய பளித்திரன் தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு கிராஃப் தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தூரம் நேரத்துடன் எஸ் தூரம் இதனுடைய அழகு மீட்டர் இது தூரம் தூரம் இது நேரம் டைம் தூரம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தூர நேர விரைவு இந்த தூர நேர விரைவினுடைய பளித்திரன் படித்திரன் என்பது நேர் எச்சுடன் அமைக்கும் கோணத்தினுடைய பெருமாணம் ஒரு விரைவினுடைய என்பது என்பதுடன் அமைக்கும் கோணத்தினுடைய டேன் பெருமாணம் ஆகவே மாணவர்களே இதில படித்திரன் என்பது அல்பா டேன் அல்பா இந்த தொடலிக்கும் இதுக்கும் இடப்பட்ட கோணம் அல்பா இந்த புள்ளியில் உள்ள படித்திரன் என்பது இதில் வரையப்படுகின்ற பீட்டா இது இந்த ஹோணம் உள்ள படித்திரன் எனப்படம் இந்த பீட்டாவினுடைய டேன் பெருமானம் டேன் பீட்டா படித்தன் இந்த இந்த புள்ளியில் உள்ள படித்திரன் என்பது இந்த நேரம் இதில் வரையப்படுகின்ற தொழிலுக்கும் உடைப்பட்ட ஹோணம் அல்பாவினுடைய டேன் பெருமானம் டேன் அல்பா இந்த புள்ளிக்கான படித்திறன் ஆக ஒரு படித்திரன் என்பது நேரடன் அமைக்கும் கோணத்தின் டேன் பெருமாணம் எனப்படும் ஒரு தூர நேர வரவினுடைய என்பது ஒரு தூர நேர வரவினுடைய படித்திரன் என்பது மாணவர்களே கதியை தரும் அதாவது தூர தூரமேற்று வீதத்தினை தரும் தூர நேர வரவினுடைய தூர தூரமேற்று வீதத்தினை தரும் தூர நேர வரவினுடைய படித்தன் தூரமேற்று வீதத்தினை தரும் வேக நேர வரவினுடைய படித்தன் வீதத்தினை தரும் இடப்பேச்சு நேர வரவினுடைய இடப்பேச்சு மேற்று வீதத்தினை தரும் ஆக இந்த தூர நேர வரவினுடைய படித்திரன் தூரமேற்று வீதத்தினை தரும் தூரமேற்று வீதம் என்றால் என்ன கதி ஸ்வீட் கதி கதி என்றால் என்ன தூரமேற்று வீதம் தூரத்தின் கீழ் நேரம் ஓரளவு நேரத்தில் துணிக்கை சென்ற தூரம் என நாங்கள் கற்றோம் ஆக ஒரு தூர நேர வரவினுடைய படித்திறன் என்பது தூரமேற்று வீதத்தினை தரும் அதாவது கதியினை தரும் ஸ்வீட் கதியினை தரும் ஒரு தூர நேர வரவினுடைய படித்திறன் என்பது தூரமேற்று வீதம் தூரமேற்று வீதம் என்பது ஓரளவு நேரத்தில் துணிக்கை சென்ற தூரம் அல்லது தூரத்தின் கீழ் நேரம் என நாங்கள் எழுதலாம் இதுவே கதி எனப்படம் என கேட்டோம் ஆக ஒரு தூர நேர விரைவினுடைய படித்தன் தூரமேற்று வீதம் கதியினை தரும் ஆக மாணவர்களே ஒரு தூர நேர விரைவு தூர நேர விரைவினுடைய படித்திறன் தூரமேற்று வீதம் கதியினை தரும் இதை நாங்கள் மதமெட்டி கலியாக டிடி மதமெட்டி கலியாக நாங்கள் எழுதுவோம் டிஎஸ்ஒய் டிடி டிஎஸ்ஒய் டிடி என்பது இடப்பேச்சு நேர விரைவினுடைய படித்திறன் கணத்தில் உள்ள படித்திறனை தரும் இது ஒரு வகையீட்டு வடிவமாகும் இதை நாங்கள் கணிதமானவர்கள் டிஎஸ்ஒய் டிடி என குறித்து கொள்ளலாம் டிஎஸ்ஒய் டிடி என கணிதமானவர்கள் விளங்கிக் கொள்ளலாம் டிஎஸ்ஒய் டிடி அதாவது தூர நேர விரைவினுடைய படித்திறன் தூரமேற்று வீதத்தினை தரும் என நாங்கள் பௌதிகவியலில் கூறுவோம் கணிதத்தில் அதனை என எழுதலாம் ஆக அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய இடப்பேச்சு நேர விரைவு மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய இடப்பேச்சு நேர விரைவு தூர நேர விரைவு மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய தூர நேர வரைவு மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய தூர நேர விரைவு என்பது மாறாவேகத்துடன் ஒரு துணிக்கை இயங்குமாக இருந்தால் அதனுடைய கதி மாறாது ஆனால் கதி மாறாது என்று சொன்னால் வேகம் மாறாது என கூற முடியாது வேகம் மாறாது என்றால் கதி மாறாது ஆகவே கதி மாறாது என்று சொன்னால் படித்திறன் மாறாது படித்திறன் மாறாது என்றால் நேரச்சுடன் அமைக்கின்ற ஹோணம் மாறக்கூடாது நேரச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது ஆகவே மாணவர்களே ஒரு மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய தூர நேர விரைவு என்பது இங்கு காட்டியவாறு உற்பத்தியினூடான நேர்கோடாக அமையும் உற்பத்தியினூடான நேர்கோடாக அமையும் என்பது முதலாவது விடயமாகும் மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையின் தூர நேர விரைவு இங்கு நான் கூறியது போல உற்பத்தியினூடான நேர்கோடாக அமையும் இதனுடைய மிகுதியினை நாங்கள் அடுத்த கற்றுக்கொள்வோம் என கூறி எல்லா வாய்ப்பினையும் வழங்கிய இறைவனுக்கும் டேன் டிவி நிறுவனத்திற்கும் நன்றி கூறி விளைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்